அன்பு நண்பர்களே, நம்முடைய கிரீன் தமிழ் டிவி யூடியூப்பினுடைய கிரீன் தமிழ் மகேந்திரா டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமில் ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பை அறிவோம் பகுதி 4. இன்றைய தினம் சில சுவையான நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள். என்னங்க எடுத்த உடனே ஒரு பாராட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தாமதமாகி போச்சு. அதாவது நம்ம இயங்கலை தேர்வு ஆன்லைன் தேர்வுக்கான அந்த இணைப்பு கொடுப்பதற்கு தாமதமாகி போச்சு. உடனே ஒரு 2-3 நண்பர்கள் வந்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா என்னங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து அசைவ உணவு சாப்பிட்றோமோ இல்லையோ அல்லது மற்ற எதையும் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ, நம்முடைய கிரீன் தமிழ் டிவியினுடைய கிரீன் தமிழ் மகேந்திரா டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமில் எப்படா நீங்கள் இதை போடுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன தூங்கிட்டீங்களா, சட்டுப்புட்டுன்னு போடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார். உண்மைக்கு நான் வந்து வியந்து போனேன், அசந்து போனேன். ஏன்னா ஒரு பொது அறிவு தொடர்பான அல்லது பாடம் தொடர்பான அப்படின்னால கொஞ்சம் நம்ம இது தேவைதானா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் ஒரு 2-3 நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஐயா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு. நீங்கள் கடந்ததில் போய் பாருங்கள், அவங்க அந்த வலையினுடைய பின்னூட்டம் யூடியூப் கமெண்டில் சில பேர் கொடுத்துருக்காங்க, ஐயா இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம்முடைய நண்பர்கள்ட்ட இருக்குது. அது உண்மையிலே வரவேற்கக்கூடியது, பாராட்டிற்குரியது. இந்த ஒரு வார காலத்தில் நடந்த, அதாவது கடந்த ஞாயிறு முதல் நேற்றைய சனிக்கிழமை வரையிலான இந்த ஒரு வாரத்தில் நடந்த சுவையான சில சோகமான சில வந்து கேட்கதற்கு எப்போ இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த வார ஞாயிறு தோறும் நாட்டு நடப்பு அறிவோம்ல முதல் செய்தியாக வருவது என்ன அப்படின்னா, நம்முடைய சுதந்திர இந்தியாவின் 13வது ஜனாதிபதியாக இருந்த மேதகு பாரத ரத்னா ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் காலமானார் அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி நம்ம எல்லாருமே நாளிதழில் பார்த்துருப்போம். பல நாட்களாக அவர் வந்து உடல் நலமின்றி இருந்தார், அவர் காலமானார் என்ற செய்தியை பார்த்தோம். அவருடைய அந்த தொடக்க காலத்திலிருந்து அவர் படிப்படியாக வளர்ந்த விதம் பார்த்திங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார், அரசியலில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அதுக்கடுத்து திட்ட கமிஷன் துணைத்தலைவராக இருந்திருக்கிறாரு, நிதி அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர். அவர் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய 13வது ஜனாதிபதியாக அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜனாதிபதியாக இருந்த அந்த 2015 காலத்தில் வந்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு பள்ளிக்கு போய் இந்திய அரசியல் வரலாறு அப்படிங்கிற பாடத்தை வந்து மாணவர்கள் கெடுத்திருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவருடைய பணிக்காலத்திலும் சரி பதவிக்காலத்திலும் சரி அதன் பின்பும் சரி அவர்கள் மாணவர்களை போய் அடிக்கடி போய் பார்ப்பாங்க, அவர்களோடு உரையாடுவாங்க, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்வார். ஆக அந்த ஒரு ஒரு மாணவர்களை போய் அன்று சந்தித்து அவர் வந்து ஒரு பாடம் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிகச்சிறந்த நிதி அமைச்சராக பிரிட்டனுடைய யூரோமணி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து உலகின் தலை சிறந்த நிதியமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து அவருக்கு அந்த நாளிதழானது அவருக்கு கொடுத்துருக்கிறது. இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர். அவர் காலமானார் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு நாம் அறிந்த செய்தி தான். அந்த செய்தியை நாம் இன்றைய ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பு அறிவோம் என்பதில் முதல் செய்தியாக நான் பதிவு செய்கின்றேன். நம்முடைய பிரணாப் முகர்ஜி ஐயா அவர்கள் 91-96 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திட்ட கமிஷன் துணைத்தலைவராக இருந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திட்ட கமிஷன் துணைத்தலைவர் அவர் 91-96 அந்த காலகட்டத்தில் அந்த பதவி வந்து வச்சிருக்கிறார். இப்போ வந்து மழைக்காலம் தொடங்கிருச்சு, இப்போ நிறைய அணைகள் வந்து நிரம்பிக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் வந்து தண்ணீர் நம்முடைய நீர்ப்பாசனத்துக்காக வந்து வயல்வெளிகளுக்காக வந்து விவசாயத்திற்கு வந்து திறந்து விட்டுருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்முடைய மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டத்தினுடைய பாசன வசதிக்காக வந்து வைகை அணையிலேருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அணை யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நம்முடைய வைகை அணையானது கட்டப்பட்டது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே நம்ம நினைப்போம் ஒரு மென்மை குணம் அப்படின்னு, மென்மை குணம் தான். ஆனால் சில சமயங்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்கள் மிகவும் வீரமுள்ள பெண்மணியாக மாறிடுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா வீரலட்சுமி அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து தமிழகத்தின் 108 ஆம்புலன்ஸ் அந்த வாகனத்தினுடைய முதல் பெண் ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உயிரை காப்பாற்றுறதுக்காக அதிவிரைவாக வந்து நான் போவேன், அப்படி போகும்போது எனக்கு சந்தோஷம்தான், எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது வாகனங்கள் ஓட்டினாலே பெண்களுக்கு தன்னம்பிக்கை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, அந்த அவங்க ஓட்டி போகும்போது ஒரு கம்பீரம் ஒரு தைரியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெண்மணி அது தமிழகத்தின் முதன் முதலாக ஆம்புலன்ஸ் ஓட்டினார் அப்படிங்கிற ஒரு பெருமையை வீரலட்சுமி என்ற பெண்மணி அவங்க பேருக்கேற்ப ரொம்ப வீரமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த இனிய தருணத்தில் நாம் ஒரு வாழ்த்த சொல்லுவோம். இன்றைக்கி வந்து இந்த அறிவியல் தொழில்நுட்ப புரட்சியில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்ததில் நாம் மறந்து போன ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடிதம் எழுதுவது. நான் சின்ன வயசில் நண்பர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லி, அது பொங்கல் புத்தாண்டு இப்படியெல்லாம் நம்ம இருந்த, இப்போ எல்லாமே அப்படியே டைப் அடித்து அப்படியே அனுப்பிச்சி விட்றோம். அல்லது ஏதாவது ஒரு ஃபார்வேர்டு ஒரு ஃபோட்டோவோ அல்லது ஏதோ ஒன்று செய்தி வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம வந்து குழுக்களுக்கு தள்ளி விட்டுட்டு பேசாமல், எப்பா இன்றைக்கி கடமை முடிச்சாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கடிதம் எழுதக்கூடிய அந்த பண்பு தான் வந்து நமக்கு படைப்பாற்றலை கொடுக்கக்கூடிய பண்பு. அது இன்றைக்கி நம்மகிட்ட வந்து முழுக்க முழுக்க மறைஞ்சு போச்சு அல்லது மறைந்து கொண்டு வருகிறது என்பது வேதனையான செய்தி. செப்டம்பர் 1 பார்த்திங்கன்னா உலக கடிதம் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக கடித தினம் செப்டம்பர் 1. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் நிறைய கடிதங்கள் வச்சுருக்கிறேன். குறிப்பாக நான் பள்ளி பருவத்தில் படிக்கின்ற பொழுது எங்கள் பள்ளிக்கு இலக்கியம் என்ற விழாவிற்கு பேச வந்த பேச்சாளர்கள் பாடகர்கள் எங்களுடைய தமிழையா கவிஞர் திரா கணேசன் அவர்கள் வந்து ஆண்டு விழாவுக்கெல்லாம் கூட்டு வருவாங்க. அப்போ அவங்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது அவங்களுடைய முகவரியை வாங்கி, இது நான் சொல்கிறது வந்து நான் 11-12 படிக்கின்ற போது அந்த கடிதத்தை நான் பத்திரமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஐயா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நான் அவ்வப்போது அதை முன்பு நான் சொல்கிறது முன்னே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதுவேன். அவங்க வந்து பதில் கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதங்களை இன்றைக்கி அப்படி பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கவிதை நூல் குறித்து அவர் எழுதிய அந்த ஒரு போஸ்ட் கார்டு இன்னும் பத்திரமாக வச்சுருக்கிறேன். அதே மாரி என்னுடைய கவிதை நூலை பாராட்டி 98 அப்போதைய அமைச்சர் தமிழ்குடிமகன் அவர்கள் எனக்கு எழுதிய அந்த கடிதத்தை இன்னும் நான் பத்திரமாக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது அவங்ககிட்டருந்து நமக்கு வந்தது, நம்ம எழுதுனதை நம்ம பத்திரமாக வச்சுருக்க முடியாது. ஏன்னா பத்திரமா நான் உனக்கு எழுத கடிதத்தை பத்திரமாகவே வச்சுருக்கேன்டா அப்படின்னு நம்ம இன்னும் போஸ்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம், போய் சேராது. ஆக உலக கடித தினம் நம்முடைய உள்ள கருத்தினை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளிதழ்கள் வாரதில்களில் வந்து அந்த விமர்சன கடிதம் வாசகர் குரல் வாசகர் கடிதம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 1 உலக கடித தினம். இனிமேலாவது நாம் என்ன செய்வோம், கடிதம் எழுதுக்கு முயற்சி பண்ணுவோம். விழுப்புரம் மாவட்டம் ஔவையார்குப்பம் என்ற கிராமத்தில் 1903 செப்டம்பர் 5 பிறந்தவர் நம்முடைய உறைவேந்தர் ஔவை துரைசாமி ஐயா அவர்கள். அது உறைவேந்தர் அப்படின்னாலே துரைசாமி ஐயா அவர்களைத்தான் சொல்லுவோம். ஔவை நடராஜன் ஐயா அவருடைய தந்தையார் அவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம செப்டம்பர் 5 வந்து தமிழக அரசனுடைய சர்வ நல்லாசிரியர் விருது வந்து கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க ஆசிரியர்களை. இந்த ஆண்டு சென்னையில் நடக்காமல் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் வந்து நடத்துகிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்குது. அதாவது 7ஆம் தேதி நாளை அந்த நிகழ்வானது நடைபெறுவதாக ஒரு செய்தி. கொச்சியில் வந்து கப்பல் கட்டும் தளம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கொச்சி போனவங்க நிறைய பேர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து அப்ரண்டிஸ் அந்த ஒரு வேலைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்குது. ஏன்னா மற்ற செய்தியிலே பார்த்தாலும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை நம்ம ஞாயிறு தோறும் நாட்டு நடப்பு அறிவுகள் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி. அப்போ கொச்சியில் உள்ளது வந்து கப்பல் கட்டும் தளம், அங்கே வந்து பணிக்கான வேலைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாளிதழ்களில் வந்து தகவல் வந்திருக்குது. அதற்கு அடுத்ததாக நம்முடைய நாட்டவர்கள், அதாவது உலகம் முழுவதும் நம்ம வந்து பரவி இருக்கிறோம். பரவி இருக்கிறது மட்டுமல்ல, அங்கங்கே அந்த அரசியலில் ஆட்சி பொறுப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டு, அதாவது சிங்கப்பூரினுடைய அந்த நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பிரீதம் சிங் அப்படிங்கிற வந்து எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு வரவேற்கக்கூடிய செய்தி. இப்படி நாளாக நாளாக அவர் கூட பிற்காலத்தில் வந்து ஆட்சியை பிடித்தாலும் பிடிக்கலாம், அவர் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். நம்முடைய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பிரீதம் சிங் அப்படிங்கிற அந்த நபர் அப்படிங்கிற செய்தி நாளிதழில் வந்திருக்கிறது. அப்போ நம்ம இந்த வைகை அணையை பற்றி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி முல்லை பெரியார் அணை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட உள்ள தென் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அணையை கட்டியவர் யாருன்னு நமக்கு தெரியும், பென்னிகுக், கர்னல் பென்னிகுக் அவர் என்பவர் தான் வந்து ஆங்கிலேய அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அவர் தான் பொறியாளர் தான் வந்து கட்டி கொடுத்தாரு. அவர் அந்த அணையை கட்டுவதற்கு பல்வேறு சிக்கல்களை சந்தித்தார்.
அவருடைய மனைவியினுடைய நகைகளெல்லாம் விற்று அப்படி தான் கட்டினாரு. அவருடைய அந்த கல்லறையானது வந்து இங்கிலாந்தில் வந்து லண்டனில் இருக்குது. அதை சமீபத்தில் வந்து சில பேர் வந்து சேதப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்ம தமிழகத்திற்கு கிடைத்தவுடன் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாய அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த விவசாய குழுக்களுடைய தலைவர்கள்லாம் அது வந்து அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அவருடைய அந்த கல்லறையை சேதப்படுத்தியவர்களை வந்து கண்டிப்பாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். பாருங்கள், நூற்றாண்டுகளை கடந்தாலும் கூட இன்றும் நமக்கான ஒரு வாழ்வாதாரத்தை தந்த அந்த ஒரு மா மனிதரை அவர் வெள்ளைக்காரர்கள் என்றாலும் கூட நம்ம இன்றைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பென்னி குக், ஏன்னா அவர் கட்டி அந்த நீராதாரம். நம்முடைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாய்களில் வந்து மிகச்சிறந்த வேட்டை நாய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ராஜபாளையம், சிப்பிப்பாறை, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம், சிப்பிப்பாறை, அந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோற்றமே ரொம்ப ஒரு வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ராஜபாளையம் நாய், சிப்பிப்பாறை நாய் நிற்கிற விதமே பார்த்திங்கன்னா நம்முடைய நெஞ்சுக்கு நெஞ்சளவு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாய்களை வந்து வீட்டில் வந்து செல்லப்பிராணியை வளர்க்கலாம், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி ஐயா அவர்கள் வந்து மனதின் குரல் அப்படிங்கிற அந்த வானொலி நிகழ்ச்சி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில சமயங்களில் வந்து அவர் பேசுவார் மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் வந்து பேசுவார். அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜபாளையம், சிப்பிப்பாறை என்ற நாய் வகையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் வந்து ரொம்ப சின்ன வயசில் நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டு நாய் வகைகள்னு சொல்லிட்டு 5000-10000 வாங்கி அதை நம்முடைய படுக்கையில் படுக்க போட்டு நம்ம தரையில் வச்சு படுத்து கிடக்கும். அது நாய்கள் அப்படின்னாலே வந்து காவலுக்கு வீட்டுக்கு வெளியில் இருக்கும், கிராமங்கள் எல்லாம் இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த நாயை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இன்றைக்கி நாய்க்கு நம்ம காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி போச்சு. அதேமாதிரி ஸ்காட்லாந்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து 3.5 crore வந்து விற்பனையாயிருக்கு. அதனுடைய வகை பார்த்திங்கன்னா டெக்சல் அப்படிங்கிற வகை செம்மறி ஆடு 3.5 crore வந்து விற்பனையாச்சான். உண்மையாக ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆடு போகுமா அப்படின்னு அது என்ன காரணம் நமக்கு தெரியல. ஆனால் 3.5 crore அந்த இது போயிருக்கு. இப்போ கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் மாடு நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது நாங்கள் வளர்த்தோம். ஏதாவது ஒரு நெருக்கடி அப்படிங்கும்போது நம்ம மாட்டை வந்து 15,000-20,000 விற்றுருந்தோம் அப்படின்னம்னா இன்றைக்கி சாயந்தரம் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. மறுநாள் காலையில் 4-5 மணிக்கு பார்த்தோம்னா நம்ம வீட்டினுடைய கதவை வந்து அப்படி தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும், அப்படி கொம்பு வச்சு முட்டும், முட்டிட்டு அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீராக இருக்கும். அப்புறம் அந்த மறுநாள் இருந்தாலும் வந்து யார் வாங்கிட்டு போனாலும் மறுநாள் வந்துடுவாங்க, ஐயா ராசா இன்னும் உன் மாட்டை காணோம்னு அந்த தொழுவத்தில் படுத்து கிடைக்கியா, எவ்வளோக்கு வாங்கினீங்க, 15,000, இந்தா கூட ஒரு 500 கூட வச்சுக்கோ, மாடு வீட்டிலே இருக்கட்டும் போ அப்படின்லாம் எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சுட்ருக்குறாரு. அது அந்த வளர்ப்பு பிராணிகள் வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப நெருங்கிருச்சுன்னா நம்ம அதை விட்டு புரிய முடியாது. இங்கே ஸ்காட்லாந்தில் வந்து ஒரு ஆடு வந்து 3.5 crore போயிருக்கு பாருங்கள். அந்த ஆள் ஒத்த ஆட்டில் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டேன். நம்முடைய அண்டை நாடுகள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னு நம்ம பாகிஸ்தான் இருக்குது, சீனா இருக்குது, கீழே வந்து கண்ணீர் துளி வடிவில் இலங்கை இருக்குது. இதில் இந்த அண்டை நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லையில் வந்து தொல்லை தரக்கூடியதாக தான் இருக்குது. குறிப்பாக சீனாவுக்கும் நமக்குமான அந்த கிழக்கு லடாக் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய வீரர்கள் ஒரு 20 வந்து அந்த போரில் வந்து அந்த சண்டையில் வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க. அது சீனா எப்பொழுதுமே நமக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சீன செயலியில் வந்து இப்போ ஒரு 118 வந்து நம்முடைய அரசாங்கமானது தடை செஞ்சிருச்சு. அதில் ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னா பப்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டேன். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு விளையாட்டை கேள்விப்பட்டதில்லை. இன்றைக்கி தான் என்னுடைய நண்பர் ஆசிரியர் திரு சரவணன் அவர்கள்ட்ட பேசும்போது தற்செயலாக பேசும்போது இப்படி ஒரு முடக்கம் பண்ணிட்டாங்க இந்த செயலியை, சீன செயலியை அப்படின்னு சொன்னோடனே அது என்னன்னு கேட்டேன். என்னப்பா இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், சிறுவர்கள் எல்லாமே இந்த மாதிரியான அந்த பப்ஸி இன்னொன்று நிறைய அதே பேர் நமக்கு ஒன்றும் விளங்கலை. அதிலெல்லாம் போய் அவருடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன விளாண்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம். பம்பரம் விளாண்டோம், கிட்டிக்குச்சி விளாண்டோம், கிளியாந்தட்டு விளாண்டோம், ஆடுபுலி ஆட்டை விளாண்டோம். இது வந்து உங்களுக்கு விளையாட்டு போல தான் தோணும், ஆனால் எல்லாமே நம்முடைய உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கு ஒரு வலு தந்தது. இப்போ குறிப்பாக கிட்டிக்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடித்து ஜெயிச்சிடறோம், ஆளுக்கு 3-3 அடிக்கணும், நல்லது இப்படி 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 வச்சுக்கிடுவோம், இப்படி வச்சுட்டு தூக்கி போட்டு அடித்தோம்னா அப்படி கிருன்னு பறக்கும். அப்போ அது எதிர் டீம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளவுக்கு அடித்தோமோ அந்த வந்து மூச்சு பிடிச்சி கபடின்னு ஓடி வரணும்.
அந்த அவன் ஓடும்போது கூட ஒருத்தன் வருவேன், எந்த டீமில் உள்ள ஒருத்தன் வருவேன், எதிர் டீம் ஓடும்போது நூறு டீமில் வருவேன். எங்கேயாவது ஒருத்தனை மூச்சு விட்டுட்டேன், அதாவது கபடி ஈ அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஏன் மூச்சு விட்டுட்டேன்னு பாட்டுன்னு அந்த இடத்துலேருந்து திரும்ப இன்னொருத்தர் ஓடணும். அப்போ அது மூச்சு பயிற்சிக்கானதாக இருந்தது. இப்போ கோழி குண்டு அப்படின்னா அப்படி குறி பார்த்து அடிக்கணும், அது வந்து ஒரு நல்ல குறி பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எரிபந்து, ஆடு புலி ஆட்டம், அது சிந்தனைக்கான ஒரு வேலை, இப்படியெல்லாம் விளாண்டோம்ல. ஊரடங்கு காலம் சற்றேற குறைய முடிவுக்கு வந்தது, அதாவது இயல்பு நிலை திரும்பியது, நம்ம எல்லாமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரடங்கு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் தகவல் சொல்லுது. 1000 வகையான ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை சென்னையைச் சேர்ந்த உஷா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் அதிகபட்சம் தக்காளி ரசம் வைப்பாங்க, புளி ரசம் வைப்பாங்க, மிளகு ரசம் வைப்பாங்க. ஒரு இது நம்ம ஒரு சில இதை தான் நம்ம விரல் விட்டு சொல்லிடலாம். ஆனால் அந்த அம்மா 1000 வகையில் வந்து அவங்க வந்து அது 10 காலமாக அதை முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது புருஷனுக்கு முன்னாடி சண்டை வந்துருச்சு. புருஷன் வந்து அது அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தவொடனே கேட்டிருக்காங்க, நீ ஏன் உன் பொண்டாட்டிக்கு விஷம் வச்ச அப்படின்னு. உடனே அவன் சொல்கிற, அவள் தினமும் ரசம் வைக்கிறா அப்படின்னாலாம். ரசம் என்பது அவன் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் ரசம் என்பது நம்முடைய அந்த செரிமானத்திற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழம்பு. அதாவது சாப்பாடு சோறு ஊங்கிடுறோம், குழம்பு வைக்கிறதுலாம் குழம்பி போயிடுறோம். இது இதை வைக்கிறது, அதை வைக்கிறதா, இதை வைக்கிறதா, பரவாயில்ல எதையாவது வை, அதுக்கப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பேர் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த பெண்மணி அவர்கள் 1000 வகைகளில் ரசம் வைப்பது எப்படி. இப்போ நம்ம பெண்மணிகள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துருணுமே, அது என்ன 1000 வகையில் வைக்கிறாங்க, அதில் ஒரு சிலதில் இளநீர்லாம் ரசம் வச்சுருக்காங்களாம். நான் அப்படிலாம் வைக்கும்போது வந்து கண்டிப்பாக யாருமே பேணாமனே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாம் ஒன்று தாங்க, ரசத்துக்கு வைக்கக்கூடிய மிளகு, அதே மாதிரி வந்து மல்லித்தலை, சீரகம் எல்லாமே கொடுத்துட்றோம், உப்பு எல்லாமே கொடுத்துட்றோம், புளி எல்லாமே கொடுத்துட்றோம், தக்காளி கொடுத்துட்றோம். ஆனாலும் கைமணம்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தங்க ஒரு மாதிரி வைப்பாங்க, இன்னொருத்தங்க 100 மாதிரி வைப்பாங்க. சில பேர் வந்து அப்படியே கையில் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் வச்சா வாய்க்குள்ளே போனது துப்புற மாதிரி இருக்கும். ஆக எல்லாமே ஒரு புதுமையான முயற்சி கண்டுபிடிப்பு தான். அதனால் நீங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி பெண்மணிகள் நம்ம உங்களுடைய வீட்டு ஆட்களை வந்து அப்படியே அசத்துங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இந்திய அணியினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அவர்கள் சஞ்சய் மஞ்சரேக்கர் அவர்கள் வந்து இந்த ஐபிஎல் போட்டி நடக்கப்போகுது இல்லையா, அதில் வந்து அவர்கள் வர்ணனையாளராக தொடர்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்குறோம். வனத்தின் தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லி பிணந்தின்னி கழுகுகளை வந்து சொல்கிறாங்க. செப்டம்பர் 5 உலக பிணந்தின்னி கழுகுகள் தினம் கொண்டாடப்படுகிறது. வனத்தின் தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் 9 விதமான பிணந்தின்னி கழுகுகள் வகைகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்கிறது. அதாவது இந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நிறைய பறவைகள் வந்து அரிதாகி கொண்டிருக்கிறது, அந்த பறவைகளை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கை ஆர்வலர்கள் வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு விருப்பம் இருக்கும். சில பேர் வந்து பழைய நாணயங்களை தேடுவாங்க, சில பேர் வந்து தபால் தலையில் வந்து சேகரிப்பாங்க, சில பேருக்கு வந்து விதவிதமாக பேனாக்கள், அதாவது எழுதுகோல் அல்லது ஊற்றுகோல், அதை சேகரித்து வைக்கிறதுல வந்து ஒரு பிரியம் இருக்கும். இப்போ நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் உள்ள பில்காமியை சேர்ந்த ரவி கொங்கேல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து புகைப்படம் எடுப்பில் ரொம்ப ஆர்வம், கேமரா காதலர் அவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சின்ன வயசில் வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி போட்டு அந்த திருமணங்கள், கோயில்கள், அந்த விழாக்களுக்கெல்லாம் வந்து அவர் புகைப்படம் எடுத்து கொடுத்துட்ருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய அந்த ஆர்வம் என்பது ரொம்ப அதீதமாகி போச்சு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்கு பிறந்த 3 குழந்தைகளுக்கு, பையன்களுக்கு வந்து ஒருத்தனுக்கு பேர் நிக்கான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாரு, இன்னொருத்தனுக்கு வந்து கனான் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாரு, இன்னொரு பையனுக்கு எப்சன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும், கேமராக்களுடைய பெயர்கள். அதோடு அவருடைய ஆர்வம் வந்து நிற்கலை. தான் கட்டிய 3 மாடி கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முகப்பு பார்க்கும்போது ஒரு கேமரா, ஒரு அப்படியே நடு ரோட்டில் நின்னால் எப்படி இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான கேமரா, அது மாதிரி அவர் வீடு. அந்த ஜன்னல் எல்லாம் பார்த்திங்கன்னா லென்ஸ் மாதிரி அமைச்சிருக்கிறார்.
அந்த முன்னாடி அந்த அவருடைய வீட்டு முகப்பு முழுவதும் அந்த வீடு முழுவதுமே நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான கேமரா ஒன்று நிற்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் அந்த கேமராவுடைய ஒரு விருப்பமாக இருந்திருக்கிறாரு. இப்படியாக பல்வேறு விதமான செய்திகளை வந்து இந்த ஒரு வார காலத்தில் நாம் பார்த்துட்ருக்குறோம். ஐயோ நான் நாளிதழ் பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வார காலத்தில் நடந்த அந்த செய்திகளை வந்து நம்ம ஞாயிறு தோறும் நாட்டு நடப்பை அறிவோம் என்று நாம் தொடர்ந்து வாரந்தோறும் கொடுத்து வருகிறோம். தொடர்ந்து நண்பர்களே நீங்கள் பார்த்து வாங்க. சில நண்பர்கள் சொன்னாங்க, ஐயா வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு, குறிப்பாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் நம்ம வந்து நம்ம கிரீன் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்த்த அப்புறதாங்க உண்மைக்கு எங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு திருப்தி. நிறைய செய்திகளை வந்து நம்முடைய பெரும்புலவர் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில புது அறிவு சம்பந்தமானதை நீங்கள் வந்து பிளாக் ஸ்பாட் மூலமாக பதிவு பண்ணிட்டுருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உடனுக்குடன் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் செய்திகள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நீங்களும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே ஒரு டச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பதிவு பண்ணக்கூடிய எந்த பதிவுனாலும் அடுத்த வினாடி உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் ஸ்பாட்டில் வந்து ஃபாலோயர்ஸாக நீங்கள் வாங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த தகவல் உடனே வரணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் என்ன நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக தகவல் வரும். தொடர்ந்து இணைந்திருப்போம் இதயத்தோடும் இணையத்தோடும். நான் உங்கள் மு மகேந்திரபாபு. நன்றி, வணக்கம்.